ஹலோ ரிவன் கேரியர் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக்காக கேரியர் வந்து யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி டாப் டென் ஏசி பிரான்ஸில் இவங்களும் ஒன்று நம்ம பார்க்க போகிற மாடலில் கேரியர் ஏஐ ஃபிளெக்ஸிகுல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுள் டூயல் ஃபில்டேஷன் இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்லாம் டன் டன்னா உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி ஒன்று கரெக்டாக இருக்கும் ஒன் இயர்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வரும் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் டன் நான் நான் பார்க்கலாம் பேசிக்காக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஃபாட்டை வச்சு ஏசி சூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க எப்போ ரூம் சைஸ் வந்து நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வானா கரெக்டாக இருக்கும் எப்போ ரூம் சைஸ் வந்து நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வானா கரெக்டாக இருக்கும் எப்போ இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு டூ டன் ஏசி வேணா கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேட் செகண்ட் ஃபேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்போனா ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் அப்போ ஒன் டன் ஏசி வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் டன் வந்து வச்சிருக்காங்க டாப் ஃப்ளோரெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் ஒன் டன் ஏசியை எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஃப்ளோரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டார் எட்டிங்னா கேரியர் இந்த மாடல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னில் த்ரீ ஸ்டார் வாஞ்சு பண்ணாங்க அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் வந்து நான் பண்ணாங்க அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒன் இயற்குக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் யூனிட்ஸ் வந்து கஞ்சி போகணும் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு யூனிட்ஸ் வந்து கஞ்சி போகணும் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து ஒன் இயர்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சிப் போனோம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு யூனிட்ஸ் வந்து கன்சிப்போம் இந்த ரெண்டு வேரியன்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து யூனிட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போது ஒரு சில ஏரியாவில் ஒரு சில பேர்ஸ் வந்து வீட்டு வந்து வாடகைக்கு இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்க்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கினா அது யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கன்சீய் பண்ணும் யூனிட்ஸ் எஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ணால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எஸ்ட்டாவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் சப்ளை இப்போ நீங்கள் ஒரு யூனிட்க்கு பத்து ரூபா பே பண்ணிங்கன்னா இரநூறு யூனிட் எஸ்ட்ராவாக ஓச்சினா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு த்ரீ ஸ்டார் ஏசிக்கு பிரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரவா தான் டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் நாலாயிரரூவா கம்மியாக கிடைக்கிது நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கிட்டிங்கனா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எக்ஸ்டாவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக வைக்கலாம் இந்த ஏசியில் இருக்கிற ஹைக் ஈஸ்பெக்ஸில் பார்க்கலாம் இந்த ஏசியில் ஐடியூ ஓடியூ சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐடியூனா இன்டோர் யூனிட் சென்சார் ஓடியூனா அவுடோர் யூனிட் சென்சார் இந்த இன்டோர் யூனிட் சென்சார் வந்து எதுக்குனா நம்ம இன்டோரில் இருக்கிற டெம்பரேச்சர் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் இந்த ரெஃப்ரிஜரேட் லீக்கேஜ் டிடெக்ஷன் கொடுத்துருவாங்க இது எதுக்குன்னா யூனிட்லேயே கேஸ் எதனா லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் டூயல் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் இந்த ஃபில்ட்டர் வந்து எது கொடுத்துருவாங்கன்னா ரூமில் இருக்கிற பேக்டீரியா டஸ்டாக ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான நேரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் இருக்க ஒன்றோ ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து என்ன பார்த்திங்கன்னா இன்ஸ்டா கூல் கொடுத்துருவாங்க இந்த இன்ஸ்டா கூலோடய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரீச் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பதினேழு டிகிரி செல்சியஸை அந்த கூலிங் டெம்பரேச்சரில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் மற்ற எந்த ஒரு ஏசியும் தரலை கேரியர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆட்டோ கிளீனர் கொடுத்துருக்காங்க யூனிட்ல ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது நெக்ஸ் ஹை ஹேம்பியன் ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க இந்த ஏசி வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும் அந்த ஹீட்டில் கூட கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டேஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கும் காப்பர் பொதுவாக லோ வந்து கன்சிப் பண்ணால் காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் இதோட எஃபிஷியன்சி அதிகம் அதனால காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கோட்டிங் வந்து எதுக்குன்னா யூனிட்டை பாதுகாக்கிறதுக்காக யூனிட் ஒரு எக்ஸ்ட்ரா பொடேஷனுக்காக இந்த ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃபிளக்ஷேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அதை பவர் பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைமில் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டெபிலசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஏரியாவில் பவர் ஃபிளக்ஷேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்வாக் கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வேர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கலாம் யூனிட் இருக்கிற காய்ஸ் எல்லாம் பாதுகாக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் கோட்டிங் அக்வாக் கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் இன் ஒன் கண்டபல்ஸ்ன்னா என்ன பார்க்கலாம் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் பாது கூலிங்காக இருக்குதுனா அப்போ நம்மளுக்கு ஏசி வந்து ஃபுல்லாக ரன் ஆகணும்னு அவசியம் இருக்காது அப்போ நம்ம சிக்ஸ்டின் ஒன் கண்டபுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணனா ஏசி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டென்ல வந்து ரன் ஆகும் அப்போ ரன் ஆகும்போது நமக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குன்னா ஏசி வந்து ஒன் டென் ஒன்னாக கட்டாக இருக்கும் அப்போ நம்ம சிக்ஸ்டி ஒன் கண்ட்ரோபில் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா ஏசி வந்து ஒன் டென் வந்து ரெண்டாவும் நார்மலாக சன்னியாக இருக்குன்னா அப்போ நம்ம சிக்ஸ்டி ஒன் கண்ட்ரபில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா ஏசி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டன்னில் வந்து ஆகும் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் பல ஹாட்டாக இருக்குன்னா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஏசி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் ஏசி அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வெரி ஹார்டா இருக்குன்னா நம்ம ஃபைவ் கண்டபுல சிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் வந்து ரன் ஆகுற சொல்லியிருக்காங்க இந்த ஏசியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் டென் நம்ம எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன் ஒன் கண்டபுல லாஸ்ட் ஆப்ஷன் அதான் கூட சொல்லுவாங்க நம்ம சூஸ் சொல்லுவாங்கன்னா ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நஸ் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்வர்டபுள்ஸ்லாம் மாற்றும் போது ஃபிஃப்டி பெர்சன்ட்ஜும் பவர் சேவிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெஸ் இந்த ஏசி ரிமோட்டில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஏசி ரிமோட்டில் பார்த்தோன்னா எஃப்சி ஒன் எஃப்சி டூ எஃப்சி த்ரீ எஃப்சி ஃபோர் எஃப்சி ஃபைவ் இந்த ஃபைவ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் பட்டன்ஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுஸ் நம்ம என்னபல் பண்ணுறதுக்காக அந்த ஃபைவ் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ் ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மோட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகல் ஸ்விங் ஃபேன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ரிமோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நஸ் இந்த ஏசியில் ஆ த்ரீ டூண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ஒரு சில ஏசிஸ்லாம் பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஏசியில் வந்து வராது இந்த ஏசி ரன் ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்சாக தான் ஏசி வந்து ரன் ஆகும் குழந்தைங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அடுத்து இந்த ஏசியில ஹிடன் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எதுக்கு ஹிடன் டிஸ்பிளே கொடுத்துருக்கோன்னா டார்க் ரூமில் டிஸ்பிளே வந்து கிளியராக இருக்கிறதுக்காக இந்த ஹிடன் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ஐசா ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க அடுத்த ஏசியோட வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்ப்போம் இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம ப்ராண்டுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ப்ராண்ட் சார்ஜ் பண்ணாங்க இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் நீங்கள் புக் பண்ணிண டுவெண்ட்டி ஃபோர் வந்து தேர்ட்டி டூ ஹவர்ஸ்க்குள்ள சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ண நெக்ஸ்ட் ஒரு ஃபை யர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது நெக்ஸ்ட் இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் இண்டியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி சர்வீஸ்னு வரும்போது கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம் ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு ஏன்னா ஆன்லைனில் தான் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அடுத்து ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடெக்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கனா இந்த ப்ராண்ட் வந்து பர்டிகுலராக எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது ஒரு சில ஸ்டோர்ஸில் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஆனால் எல்லா மாடலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா இந்த ஒரு ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி இப்போ நீங்கள் ஏசி ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும் அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்குங்க கடையில் அந்த மாடல் நம்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள் அங்கே வந்து இருக்கும் அங்கேயும் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த ப்ராண்ட் வந்து எல்லா ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்காது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க நீங்கள் கடையில் ஏசி மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஏசியோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ் இந்த ஏசியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ட் பண்ணலாம் இந்த ஏசியோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏசி த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வந்து பண்ணாங்க த்ரீ ஸ்டாரில் ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபுள் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டாரில் சிக்ஸ் இன் நான் கன்வர்டபுள் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ஃபைவ் ஸ்டார் அண்ட் த்ரீ ஸ்டார் ரெண்டுத்திலேயே சேம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் இவங்க த்ரீ ஸ்டாரில் ஒரு ஆப்ஷன்ஸும் ஃபைவ் ஸ்டாரில் ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்தது ஒரு ஏசிக்கு ஒரு சின்ன மைனஸ் அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு இந்த ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது த்ரீ ஸ்டாரில் ஒரு மாதிரி ஃபைவ் ஸ்டாரில் ஒரு மாதிரி வந்து கேரியர் கொடுத்துருக்காங்க இதுதான் ஏசிக்கு ஒரு சின்ன மைனஸ் ஓகே ஃபைனலாக இந்த ஏசியோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசானில் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதனால் பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெஸ் இந்த ஏசி என்னென்ன கெபாசிட்டிஸில் அவைலபிள் இருக்கு பார்க்கலாம் ஒன் டென்லில் ஃபைவ் ஸ்டார் ஏசி அவைலபுள் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்டில் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து அவைலபிள் இருக்குது டூ டனில் த்ரீ ஸ்டார் ஏசி டூ டனில் ஃபைவ் ஸ்டார் ஏசி இந்த அஞ்சு வேரியன்ட்கான லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுடும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்